வீடியோ பார்த்தோம்னா அல்டாவட்டி என்னும் பூலோக சொர்க்கம்னு சொல்லலாம். இந்த கிராமத்தில் ஒரு வகையராக இருக்காங்க, சின்ன காமன் வகையராக. இந்த சின்ன காமன் வகையராக யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சொந்த பந்தங்கள். இது எங்கள் அம்மா பிறந்த ஊர் அரிட்டாப்பட்டி. அவங்க பார்த்திங்கன்னா 33 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க ஒரு திருவிழா. அவங்களோட திருவிழா பார்த்திங்கன்னா வினோதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவங்க கொண்டாடுற விதமே வந்து பயங்கர வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் சின்ன வயசில் ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஓல்டு, அந்த டயத்தில் வந்து நான் அந்த திருவிழா பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப போய் பார்க்கணும் அப்படின்னு நான் இப்போ பார்த்தா சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த திருவிழா வந்தால் என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து கரெக்டாக முதல் நாள் திருவிழாவுக்கு வந்து போயிட்டேன். இப்போ பார்த்திங்களா எங்கள் ஆயா, இவங்க தான் எங்கள் அம்மாவோட அம்மா. இவங்க பார்த்திங்கன்னா அரிட்டாவட்டியோட வில்லேஜ் பிரசிடெண்ட்டு. இவங்க வயசு வந்து மோர் தென் 90 இயர்ஸு. இந்த வயசுலேயே அவங்களோட ஒரு வீரம் ஆக்ரோஷம் இதெல்லாம் பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் டு த யங் ஜென்ரேஷனு. அரிட்டாவட்டி மக்கள் எங்கள் மாமா, எங்கள் ஆயா, எங்கள் சின்னாயா, எங்கள் சித்தி, எங்கள் அம்மா, இவங்க எல்லாமே இந்த திருவிழாவை பற்றி சொன்னதை கேளுங்க. இப்போ சொல்லுங்க, இவங்க எதுக்காண்டி இன்னைக்கு வந்து கஞ்சி தூக்கி வர்றாங்க? இன்னைக்கு ஃபங்க்ஷனு நாளைக்கு தசாமி தவியில காய்ச்சி தண்ணீர் குடிச்சு புளிக்காய் அவர்களுக்கு ருசி, புளிக்காய் ருசி அதை வச்சு சமைச்சு சமைச்சு பாட்டு ஆரம்பிச்சோம்டா. குளம் 120 தலக்கு, 135 தலக்கட்டு, 135 தலக்கட்டும் சாமி புரண்டு ஏற்பாடு பண்ணிட்டாங்கடா. தீர்த்தக்கரை போய் வந்து தான் அடுத்து சாமி புறக்கு குடிமண் கொடுக்குறதோ மற்ற எல்லாம் இவரும் அங்கே செய்கிறதுக்காக குளம் கூடி பேசிடுவாங்க. இன்னும் நாளுக்கு நம்ம போகணும் தீர்த்தக்கரைக்கு அப்படின்ட்டு பேசி முடித்த உடனே என்ன சொல்லுவாங்க, மொதல் நாளே குறிப்பான அந்த ஒரு குடிக்கிட்டு கொண்டு வரக்கு ஒரு கிண்ணி அது கொடுத்துருவாங்க. அதில் கஞ்சி சோறை காய்ச்சி தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் நைட்டில். திருப்பி அந்த ஒரு அந்த பானையில் ஊற்றிட்டு காலையில் எல்லோரும் குளத்தாடு ஊறம் அங்கே தீர்த்தக்கரை இங்கே நடந்துக்க ஆரம்பிச்சிடா. காலையில் விளாண்டு எல்லாமே அப்படியே வரிசையாக போய் செட்டியார் விட்டு போய் ரோட்லேயே மெயினாக தீர்த்தக்கரைக்கு போயிடும். அங்கே போய் சாமியாடி ஊறம் தீர்த்தாடி எல்லோரும் போகிற ஊறாங்க தீர்த்தாடி ஆடினா மேலே இந்த பழையசுவரை சத்தியவரை தண்டக்காரவை எல்லோரும் ஒன்றா கொட்டிடுவாங்க. ஃபுல்லாக கொட்டி கலந்து எல்லாத்துக்கும் வச்சு எல்லாம் சரிசமாயிரும்ல ஒன்றா ஆகணும் சொல்லிட்டு. ஆ, இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கிற முடியாதுல்ல, காம போட்டு எல்லாம் ஒன்றா ஒரு இது ஆயிடாது. சாப்பிட்டு வீட்டு திருப்பி கச்சையை கட்டி திருப்பி அங்கேருந்து தீர்த்தம் இங்கேருந்து சோறு போகும்ல அதே பண்ண தீர்த்தம் கொண்டாந்துடாது. அதை கூட இங்கே கோயில் திருப்பி நடந்தே தான் நடந்து வந்தோன்னு நம்ம அந்த கலைஞமலை கோயில் இருக்கா. ஆமாம், கலைஞர் அதில் வந்து எல்லாருக்கும் மாலையை ஊருக்காரவ ஊரால் மற்றவர்களாக இருக்காருல்ல அவங்க வந்து மாலையை போட்டு மரியாதை செய்வாங்க. அப்படியே நேரம் நைட்டு மேலே காலத்தோட மரியாதை செய்ய கூட்டாரு. அது பெரியவாம கண்டபுள்ளியும் கூட்டான், பெரியனாம் கூட்டான், மற்ற எங்கள் தாய்மாம் நல்லா ஆட்டியிருக்காரு. உமாவை சுட்டு அவங்க அவங்க தான் தாய்மாம். அந்த காலத்தில் அவங்க பாட்டியுமே அவங்க வகுத்து பிள்ளையே பூரா இந்த 135 தலக்கட்டுக்காரன் பூரா. அங்கே வந்து இந்த கலைஞன் குளம் மாலைகளை போட்டு சந்தனம் கடித்து இங்கே ஊருக்கு வந்துடும் நைட்டு. நைட்டு வந்து அப்படியே தீர்த்த தண்ணி அவங்க வீட்டுக்கு பானை அனுப்பிச்சுறாங்க. தீர்த்தம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடும். அப்படியே டெய்லி தீர்த்தம் வச்சுட்டே இருக்கணும். எங்கள் வீட்டு வந்தாலும் தீர்த்து தெளிச்சுட்டு வந்துடுறோம். வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு வரணும். ஒரு விசேஷம் கல்யாணம் போனால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அப்புறம் வந்து பிடிமீன் கொடுத்துருவாங்க. ஒரு 8 நாளைக்கு முன்னுக்கு ஒரு பிடிமீன் கொடுப்பாங்க.
அது வந்து இந்த குதிரை செய்யறதுக்கு பானை செட் பானை எல்லாமே செய்யணும் எல்லாமே குதிரை சுடுவானது குரம்புல அதுதான் செஞ்சிடும் ஒரு எட்டு நாளைக்கு முன்னுக்கே செஞ்சிருவோம் மண்பானை மண்பானை அது எட்டு நாளைக்கு முன்னுக்கே ரொம்ப சுத்தமா இருக்கும் மண்பானை சுடு சுடுவானையா சுடாதுவானையா அது வந்து மண்ணால செய்வாங்க மண்ணு மண் இருக்கிற களிமண் இருக்கும் அதை செஞ்சு சுள்ள வைப்பாங்க வேலை இருக்கு அது தனியாக வேலை இருக்காரு அவருக்கு சுள்ள வச்சு சுள்ள வச்சு ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு சோத்து பானை ஒரு குளம் பானை ஒரு ஒரு பானை ஒரு சோத்து பானை ஒன்று ஒரு குளம் பானை ஒன்று ஒரு தைத்த பானை தண்ணி பானை ஒன்று இருப்பாங்க மூணு பானை முத நாள் முத நாளைக்கு மட்டும் முத நாளைக்கு மட்டும் அது வந்து ஒரு எட்டு நாள் சென்று திருப்பி கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு அதை எது பொட்டலை குட்டிக்கிறாங்க எங்கள் தீர்த்தக்கரை அங்கே பொட்டல் அம்மா பொட்டல் ஒன்று இருக்குது அது குடிப்ப ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு சோத்து பானை ஒரு குளம் பானை கொடுத்து கொண்டாந்து கோவிட்டு வச்சிடணும் திருப்பி அந்த காலையில் தண்ணி பானை எடுத்துருவாங்க தண்ணி பானையை கொண்டாந்து தீர்த்தம் போய் தருமத்தில் தீர்த்தெடுத்துக்கிறோமா தீர்த்தெடுத்து வந்தோன்னா இங்கே வச்சு அதை சோத்து பானை வச்சு அந்த தீர்த்தத்தை அதில் ஊற்றி ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு வடி அரிசியோ ரெண்டு வடி அரிசியோ போட்டுப்பாங்க அப்படி இல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளேருந்து அரிசி வாங்கி போட்டாலும் போடுவாங்க அது வசதி பொறுத்திருக்கு ஒரு தலைக்கட்டுக்கு நாலு கோழி முத நாள் அதனால் இங்கேருந்து கல்லாம்பட்டிக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் வீட்டுக்கார் வந்து சோத்து பானை வைக்கணும் வீட்டுக்காரம் வந்து கோலம் பானை வைக்கணும் அவங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாமிக்கு தூக்க ஆரம்பிச்சிருவாங்க சாமிகளுக்கு கச்சையை கட்டி இங்கேருந்து கல்லாம்பட்டி ஒரு மூணு கிலோமீட்டர் அங்கே சோத்து பானை குளம் பானை வரிசையாக போகுது ஓ இது வந்து காட்டுக்கடை எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அங்கே தீர்த்தக்கரைக்கு வந்துட்டு தீர்த்தக்கரைந்து வீட்டுக்கு வந்துடும்ல அதோட அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த பானை சட்டி ஒரு வாரம் சென்று செஞ்சு தீர்த்தக்கரை நீங்கள் வந்து கோயில் இல்லையா இருப்பீங்க ஆமாம் நானும் கோயில் வீட்டில் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருப்பான் சாமியாடி ஆமாம் சாமியாடி கூட இருப்பான் அதுக்கு பிற்பாடே நம்ம அந்த கோயிலுக்கு செய்யறதுக்கு இந்த பானை சோத்து பானை குளம் பானை தூக்கி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகிறோம் அதுக்கு முன்னுக்கே அந்த எட்டு நாளை வீட்டில் இருக்கோம்ல அப்போ ஊடை ஒரு நாளையில் செங்குத்தாயினா இருக்கு அதுக்கு ஒரு புறவு எடுப்பு வந்தால் குதிரைக்கு போகணும் அது கொண்டு அந்த ஒரு முத நாள் காட்டுக்கலைக்கு போகிறதுக்கு முத நாள் அது கொண்டு குதிரை இறக்கிட்டு வந்துடணும் கள்ளம்பட்டி இருக்க செங்குத்தாயினது அதில் வந்து குதிரை இறக்கிட்டு அதுக்கு முத அதுக்கு பூசை பண்ணி இருக்கேன் அப்புறம் நம்ம சொல்லுவானை தூக்கணும் முத நாள் போய் அம்மா குதிரை இறக்கி சாமி பண்ணிட்டோம்னா அந்த மறுநாள் நம்ம கள்ளம்பட்டி சொல்லுவானை தூக்கிறோம் தூக்கி போய் போகணுன்னு ஒரு ஆள் நிறையா வருவாங்க அங்கே கழுவை போட்டு அங்கே ஆடி அம்மன் கரங்க நடுத்து சாமி கும்பிட்டு வர்ற ஆள் அப்புறம் சாப்பாடை போட்டு அந்த நைட்டே திரும்பி அங்கேருந்து ஒரு நைட்டு எட்டு மணிக்கு கோயிலுக்கு வந்துடுமா திரும்பி மறுநாள் வீட்டுக்கலை மறுநாள் வீட்டுக்கலை அதுக்கு அதே மாதிரி தர்மத்துக்கு தீர்த்து போகிறோம் ஒரு தீர்த்த பானை ஒரு சோத்து பானை ஒரு குளம் பானை எஸ்ட்டாக ஒரு கழிச்சிட்டு கழிக்கின்றாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் ஒரு சோத்து பானை ஒரு குளம் பானை ஒரு கழிச்சிட்டி கொண்டாந்து கோயில் விட்டு முன்னுக்க அந்த சோத்து பானி குளம் பானியை வச்சுட்டு கழிச்சிட்டி வச்சுட்டு தீர்த்த பானை எடுத்து தர்மத்துக்கு போயிடலாம் தர்மத்துக்கு தீர்த்த எடுத்தாங்க பழையபடி சோத்து ஒரு அந்த தண்ணியை ஊற்றி அரிசி அரிசி போட்டு சமைச்சு குழம்பு வச்சு களி எஸ்ட்டாக ஒன்று கட்டிட்டு கும்பிட்றேன் கும்பிட்டு பழையபடியும் ஒரு சாமிகளுக்கு தலையில் ஒரு சாமிங்கெல்லாம் கும்பிட்டு சாமியெல்லாம் ஆடிட்டு கும்பிட்டுட்டு அதே மாதிரி ஊர் ஆளுகளுக்கு பந்தி வச்சிடறோம் பந்தி வச்சுட்டு அதோட எல்லாம் போயிடுற மறுநாள் சாமி ஆடி விடாமல் நல்ல நேரம் பார்த்து கட்டி கட்டிடுறாரு இதுலேருந்து உங்கள் ஜென்ரேஷன் என்ன சொல்ல வர எதுக்காண்டி இது கும்பிட்றாங்க எதுக்காண்டி உங்களுக்கு ஒரு முப்பது வருஷமோ பன்னெண்டு வருஷத்துக்கு போக முடியும் அது வந்து என்ன சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க என்ன ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த காலத்தில் கிழக்கிருந்து எந்த கிழக்கு மேல்நாடு சொன்னாங்க மேல்நாடு பக்கம் அங்கிட்டு கிழக்கிருந்து நாலு பயில கூட்டி ஒரு சின்ன பொம்பளை தங்கச்சி கூட்டி கிழக்கன் கிழவியே வந்து வந்து தஞ்சாவூர் சொன்னாங்க கிழக்க தானே தஞ்சாவூர் அங்கிருந்து கூட்டி வந்திருக்காரு வரையில வர வர மேலூர் வரையில கொஞ்சம் இருண்டிருச்சு என்ன பண்றது ஒரு நாய் கூட்டி அங்கிருந்து வரையில அது அது ஏதோ ஒரு நதி சொல்லுவாங்க இந்த வன்னி மரம் வரையிலே அங்கிருந்து கூட்டி வரையில கிழக்கன் கிழவி அந்த நாலு பிள்ளையும் கூட்டி ரொம்ப பயணம் நாலு பேரையும் கூட்டி மூலையும் கூட்டி வரையில கழகம் கலையும் வரையில அவங்க பின்பற்றி வந்துட்டுருக்காங்க அங்கே உள்ளவன் இவனை எப்படி அவன் கூட கொண்டு வர முடியும் அப்போது ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து அங்கிட்டு ரெண்டு கரை அந்த பக்கம் ஒரு வண்டி மரம் இருந்துருக்கு இவன் வரையில அங்கனக்குள்ள வந்தோன்னா கிட்ட வந்துட்டாங்களாம் பூரா யாரும் இவங்களை கொண்டு தான் கிட்ட வந்திருக்காங்க அப்போ வண்டி மரம் வண்டி மரம் இருந்திருக்கு அந்த வண்டி மரம் அப்படியே வளைஞ்சு கொடுத்துருக்கு அப்படியே வளைஞ்சு இந்த படத்துக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கு அப்போ அந்த அந்த இதில் அந்த ஒரு மூணு நியாயம் பிடிச்சிக்கிட்டு நாலு பிள்ளைகளும் கூட்டிக்கிட்டு அப்படின்னு தமிழ்
அந்த வண்டி மரம் சாஞ்சு விழுக்கிழம்பு வந்தோம்னா மரம் அங்கே நம்ம நினைச்சான் அதான் நின்றுச்சா மரம் அப்போ அங்கே கூட்டி வரல மேலூர் வரையில் இருந்து வச்சான் அப்போ அங்கே எங்கிட்டம்மா கிட்ட வரையில் ரொம்ப இருந்துச்சான் கள்ளம்பட்டி வரையில் ஒன்று என்னதான் அங்கே தெரியல அப்போ எப்படி அப்போ தங்கணும்ல அங்கே ரொம்ப இருந்தோன்னே எழுதி பார்த்துருக்கேன் அப்போ சரி இந்த அங்கே கள்ளம்பட்டி அந்த பக்கம் கீழே இந்த நான் அவனுக்குள்ள அதுதான் வல்லப்பிஞ்சின்றது அங்கே வந்தோன்னா நாய் ஒரு மூலிமா விட்டுக்கிட்டு வந்திருக்காங்கல்ல அந்த நாய் என்னச்சா அந்த இடத்துல மொய போயிருக்கு இந்த மொயால பார்த்து இந்த நாய் போயிருக்கு அப்போ மொய வந்து நாயை வரட்டிச்சு அப்போ அந்த கலைஞர்கள் இதாண்டா நம்மளுக்கு வீரமான மண் அப்படின்ட்டு அங்கே தங்கியிருக்காங்க அங்கே இருந்து நைட்டில் ரொம்ப இதாகிடுச்சு இரண்டிருச்சு எந்த தீவங்கள்லாம் என்ன ஒன்றும் இல்லை அந்த நேரம் ஆமாம் அப்போதான் இந்த சம்மதில் கண்ணு இறந்துருக்கு அப்போ அந்த சிட்டி விளக்கு ஏதோ ஒரு வழக்கு அந்த காலத்தில் அந்த சிட்டி விளக்குல அது இருந்ததுக்கு முந்தாங்கியை திரிச்சு தீபத்தை போட்டு தீபத்தை போட்டு அதில் இருந்து பச்சை தில்லு தீபம் போட்டாங்க தீபம் போட்டுருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த மறுநாள் காலையில் பார்க்கல சரி நீங்க கிட்ட அம்மா இங்கே போயிடுவோம் இந்த மாதிரி இருக்க போயிடும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கலாம் கேரட்டாக வந்தோன்னா இந்த மண்ணில் இதாண்டாது உள்ள நம்மளுக்கு எழுதியான மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலையை வச்சு இது பண்ணிட்டாங்க திருப்பி சரி நம்மளுக்கு அந்த எழுதி எழுதி நம்ம கொடுத்துல அதுக்கு நம்ம சாமி அங்கே சாமி அதெல்லாம் உட்காந்துருந்துருக்கு அப்போ இங்கேருந்து சரி சாமி கூட போக முடியல அங்கனவாரியில் அந்த நாலு பேர் வந்தான் பாரு அதில் அங்கே ஒரு ஆள் புரிஞ்சிட்டான் அங்கிட்டு ஒரு ஆள் புரிஞ்சிட்டான் கள்ளம்பட்டி சைடு கள்ளம்பட்டி புரிஞ்சிட்டான் அவன் தம்பிக்காரன் ரெண்டு ஒரே ஆள் தான் முச்சால் இங்கே வந்துட்டு சாமி அப்புறம் அப்படி இருக்கிற நாள் கூட அதாவது அண்ணன் தம்பி இங்கே மூணு நாலு பேர் இருக்கு தங்கச்சி வச்சு இங்கே வச்சுருக்கு அவங்க அங்கே தோணேன் அப்படி சரி சாமி இங்கே அங்கே போவோம் அப்படின்னு இங்கேருந்து சாமி மீன் கூட போகலதான் அந்த அவங்களும் பங்காளி தானே அப்போ தான் அந்த இங்கே பானை தூக்கி இங்கே அங்கேயும் சமைச்சா கணக்கில் தலையை அப்போ வந்து தலைக்கட்டுமா பத்து பத்து தலைக்கட்டு இருபது தலைக்கட்டு இப்போ தலைக்கட்டுருக்காங்க சாமி கூட கோயில் அவங்களும் அங்கே இருந்திருக்காங்க என்னடா இங்கே வந்து நீங்கள் சாமி போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு தலையில போட்டு சிவங்கன்னா பற்ற வச்சு இது வாங்கல அவங்க வந்து போராச்சு பானையில் உடச்சரிஞ்சிருவாங்களாம் அப்போ மம்பானை தானே அப்புறம் நொறுக்கிட்டு போயிடுவாங்களாம் அப்புறம் அங்கேருந்து வந்துடுவாங்களாம் இப்படி போக சாமி கூட போக அவங்க அடிச்சுன்னு இருக்க சாமி கூட போக அடிச்சுன்னு இருக்க அப்படி மாதிரி இருக்காங்க ரெண்டு ஒரே நாள் போகிறனால முன்னா கும்பிட்டுருக்காங்க இங்கே அங்கே போயில அடிச்சு நொறுக்கி இது பண்ணி போறாது அப்போ தான் சாமி சொல்லியிருக்க வேண்டிய அம்மா கலவங்கிட்ட நீ அங்கேயே சமைச்சு போன இதுலேயே சமைச்சு என்னை கொண்டாந்து தழுகை போடு நான் அதை ஏந்துக்கிறேன் ஒன்றே ஒன்று நூறு ஆக்குறேன் உன்னை ஒரு கலக்கட்ட நூறு கலக்கட்ட ஆக்குறா அப்படின்னு சொல்லி அதனால தான் இங்கேருந்து சோறு இங்கேயே சமைச்சு இங்கேருந்து அங்கே கொண்டு சாமி போடுறது இங்கேருந்து சுடுவான பிரித்து கொண்டு போய் சாமி போட அந்த திருப்பி சாமி போட அவங்க அடித்து முடிச்சுக்காங்க அப்போ தான் குடியாளு வந்து அவங்க வந்து அடித்து நொறுக்க வந்துட்டு இருக்கையில் நம்ம ஆள் இங்கேருந்து பானையெல்லாம் கொண்டு போய் தழுவ போட்டு இருக்கையில் அவங்க வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க நொறுக்கையில் ஆமாம் இவங்க ஒரு மூணு பானை மூணு தழுவு அந்த கருப்பு சாமியாடி வீரண சாமியாடி வடி சாமியாடி தழுவைய தூக்கி தூக்கி பாய் இந்த நொண்டி சாமியாடி தழுவி அவங்க ஆள் இல்லாமல் விட்டுட்டு வச்சுக்கிட்டு அம்மாள் வந்திருக்கு அப்போ அம்மளுக்கு இவங்க போய் அந்த நொண்டி சாமியாடி தழுவி அவங்க கொண்டாந்து தப்பில் தூக்கி துண்டை போட்டு மூடிட்டு வந்துட்டாங்க இங்கிட்டு வந்துட்டு வந்தால் ஐயா நாங்கள் தழுவை தூக்கியாந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை நீ அங்கீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் இங்கே வந்து அதுக்கு முற்பாடு அதுலேருந்து நம்ம போனால் தான் நொண்டிச்சாமி அடிக்க ஒரு தலைவர் தனியாக சாமி கொடுத்து ஆமாம் அவருக்கு இதை மட்டும் நம்ம தலைவர் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறது
இப்படியே அந்த எண்ணி இருந்திருக்கு. இப்போ அப்போ கொத்தலகிட்ட அஞ்சு 20 30 135 அப்படியே இருக்காது, அதே தான் இன்னமும் இருக்காது. ஆனால் இப்போ உடைக்க வர மாட்டாங்க. இப்போ அது அந்த காலத்துல இருந்தாலும் இப்போ இப்போ நாகரிகங்கள் ஆயிப்போச்சுல, ரெண்டு ஒரே பக்கத்தில். இப்போ அவிய சாமி விட்டா நாங்கள் போக மாட்டோம். ஆனால் ஒரே பங்காளி, ஒரே பங்காளி தான். நாங்கள் சாமி விட்டா அவங்க வர மாட்டாங்க. அந்த தப்புல அவன் தூக்கிட்டு வந்ததுனால அந்த தழுவ அவர்களுக்கு வச்சது நம்மளுக்கு அது இங்கிட்டு இருக்கா கிழக்கறான் தஞ்சாவூர் இருந்து வருதான். இந்த காமங்கூட்டம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள வளநாடுங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க. எங்கள் அகையா பார்த்தீங்கன்னா தீர்த்து தொட்டிக்கு மேலே ஏறி வந்துட்டாங்க. இப்போ மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து தீர்த்து தொட்டிக்கு மேலே உள்ள பகுதி அலர்வோயில். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியிலேருந்து 14 கிலோமீட்டர் வந்து கஞ்சிப்பானையும் அதுக்குள்ளே அந்த வெஞ்சனம் இருக்கும் புளிக்கூட்டு, அதையும் தூக்கி தள்ளில் வச்சு நடந்து வந்துருக்காங்க. மண்பானையில் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வரப்போ அந்த மண்பானையில் ஏதாவது லீக் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த அக்னி சாமியடி வந்து திண்ணூறு போட்டுவிடுவாப்புல, அவ்வளோதான். ஸோ அதில் லீக் நின்றுடும். அப்படியே கால்நடையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடையும் ஓட்டமாக கொண்டாந்து இங்கே சேர்த்துருவாங்க. இங்கே சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த சோரை வந்து ஒன்றா கொட்டி வர்ற அவங்க அங்காளி பங்காளி எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவங்க பங்காளி வீடு எல்லாம் எங்கள் அம்மாவோட தம்பி இருக்காங்கல்லாம், மாமா வீட்டு அவங்க பங்காளி பங்காளி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தீர்த்து தொட்டியை பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டில், இந்த தீர்த்து தொட்டி என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 365 நாள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியோடக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் நான் எங்கேயுமே அந்த டேஸ்ட் பார்த்ததில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட், மெஸ்பரைசிங் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஹெவன்லி டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம அர்டாவட்டில் இருக்க அந்த தாமரை குளம் இருக்குல்ல தர்மம், அந்த தண்ணி மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே 365 நாள் வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அந்த கஞ்சிப்பானை கொண்டு வந்தாங்களோ அதே பானையில் தீர்த்தத்தை ஃபில் பண்ணி அந்த அட்டாட்டை எடுத்து போயிடுவாங்க. திரும்ப நடந்தே போவாங்க. ஸோ 14 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க, திரும்ப ஒரு 14 கிலோமீட்டர் நடந்தே போவாங்க. நடையும் ஓட்டமாக இருக்கு. இவங்களோட அந்த வேகம் வந்து நம்ம வந்து பே நடந்துக்க முடியாது. நான் சின்ன வயசில் ஒழியாந்துட்டேன் அவங்க முன்னாடியே, வரும்போது நடந்து வந்தேன், போகும்போது நடந்து வந்தேன் 11 வயசில். பட் இப்போ வந்து அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வீடியோ எடுக்கணும்ல அதனால் வந்தேன். ஸோ இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து தொட்டியை மெயினாக சொல்ல வரதுன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா அவங்க ட்ரெடிஷனு அதை வெளில காட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க நம்ம இந்தியன் மக்கள் எல்லாருமே, தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ஒரு தடவை அரட்டாக வெட்டிடுது. இது தர்மத்தெல்லாம் போய் பாருங்கள். அதை விட என்னென்னா இந்த தீர்த்து தொட்டி அளவுகள் தீர்த்து தொட்டியில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு தீர்த்து எடுத்துகிட்டு போய் வச்சுங்க. இந்த மாதிரி வாட்டர்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுத்து இவ்வளோ ஒரு அழகாக பாதுகாப்பு படுத்தி இங்கேருந்து தீர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அங்கே ராக்காயம்மன் கோயில் வச்சு இந்த ராக்காயம்மன் பாதத்தில் தண்ணி வர மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சயின்ஸு. இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அன்பிலீவபிள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு. அந்த கொண்டு வந்த கஞ்சி வந்து அப்படியே எல்லா பானையும் ஒன்றா கொட்டி அங்கே வந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. பயங்கர சூடாக இருந்தது இன்றைக்கி இந்த ஏரியா. பட் கொண்டு வந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக இருக்கும் இந்த சாப்பாடு. கஞ்சி புளிக்கூட்டு இதுதான் இவங்களோடது. நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், இந்த தடவைலாம் சாப்பிடல. ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு
அவங்க இங்கே வந்து கச்சை கட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. கச்சை கட்டுறதுனா என்னென்னா, இந்த சாமி அடியில் உள்ள ட்ரெஸ்லாம் போட்டு அந்த மாலையிலாம் போட்டு அப்படியே மரியாதையெல்லாம் செஞ்சு கிளம்புவாங்க. நான் கொஞ்சம் வீடியோ இங்கே எடுக்க அவங்ககிட்டேன், ஏன்னா பயங்கர சூடாக என்னால் தாங்க முடியல. அப்படி போய் அங்கிட்டு ஓரமாக நின்றுட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் சாமி அடிகள் வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த தீர்த்தத்தில் போய் தீர்த்தாடிடுவாங்க. தீர்த்தாடிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து பானையில் தீர்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அரட்டாவடி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர் திரும்ப ரிட்டன் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனி ஒரு ஸ்டெமினா வேணும், கடவுள் அருளும் வேணும். இந்த தண்ணி பானையை அவ்வளோ தூரம் தூக்கி நடக்கணும்னா உடைக்காமலாம் பக்காக கொண்டு போயிடுவாங்க. அப்படியே சின்ன லீக் வந்தால் கூட அவங்க ஜஸ்ட் துணியில் போடுவாங்க, அவ்வளோதான், அது செட் ஆகிடும், அப்படியே கொண்டு போவாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா, எங்கள் அரட்டாபடி தாத்தா, எங்கள் தாத்தா தான் எனக்கு வந்து இங்கே முத முத வந்து தீர்த்தாட பழகி கொடுத்தாங்க. எப்படின்னா, ஆக்சுவலாக தெகுத்தூர் இந்த மூலை வகையிற தெகுத்தூர் ஆட்கள் வந்து இங்கே தீர்த்தாட மாட்டோம், அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியாது. ஆனால் எங்கள் தாத்தா எனக்கு பழகி கொடுத்துருவாரு. ஸோ நான் வந்து அளவுகள் பண்ணால் கண்டிப்பாக தீர்த்தாடாமல் வரமாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளில் தெக்குத்தூருக்குன்னு ஒரு தனி வடமே இருக்குது. இந்த தெக்குத்தூர் வடத்தை பற்றி சொன்னோம்ல, அதாவது அளவுகள் இல்லை அந்த தேர் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தெக்குத்தூருக்குன்னு ஒரு தனி வடம் வச்சுருப்பாங்க. தனி வடம்னா அந்த ரோப்பு, அந்த கயிறு பேர் தான் வடம். பட் அதை இந்த மக்கள் வந்து தெக்குத்தூர் மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா நான் போய் சின்ன வயசில் போனது தான், அந்த வடத்தை போயிட்டு இழுத்து தொட்டு கும்பிட்டு வருவோம். இப்போ தீர்த்த தொட்டியில் வந்து தீர்த்தாடிட்டு சாப்பிட்டுட்டு கச்சாடிட்டு கீழே இருந்தவங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வகையான மரியாதை செய்கிறாங்க. இது வந்து கண்டப்புலியான் கூட்டம்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த மரியாதை செய்கிற இப்போ இந்த மரியாதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து தீர்த்த அந்த பானில் எடுத்துருக்காங்கள்ல அந்த மக்களும் சாமி அடிகளும் எல்லாம் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஷார்ட்கட்டில் மேபி 14 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அதுங்க ரோடு வழியாக போனால், ஸோ ஷார்ட்கட்டில் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க. நடையும் ஓட்டமாக இருக்குங்க, அவங்களோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பானையில் வந்து தீர்த்த வந்து ஒழுங்குச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த அக்னிவீர சாமி வந்து எங்கே லீக் ஆகுது பார்த்து ஜஸ்ட்டு ஒரு துணியில் போட்டு விட்ருவாப்பில், அவளே அது பாட்டு நின்றுக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தனி பவர் வேணும், மேபி சயின்ஸு. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வினோதமான திருவிழா, நான் சொன்னேன்ல, இங்கே உள்ள மக்களும் ரொம்ப வினோதமானவங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த கிராமத்துக்கு வந்து பஸ்ஸு கூட முன்னாடி போகாது சரியா, ஏன்னா ரோடு கூட ஒழுங்காக இல்லை முன்னாடி. இப்போ கொஞ்சம் ரோடெலாம் சூப்பராக இருக்குது. இந்த மக்கள் எப்படி வினோதம் நான் சொல்கிறேன்னா, இங்கே ஐஏஎஸ்லேருந்து இன்ஜினியர்லேருந்து டாக்டர்லேருந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். நல்ல காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் டிஆர்ஓ, ஆர்டிஓ, போலீஸு, ஆர்மி, இந்த மாதிரி ஃபுல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க. அதை விட இன்னொன்று பண்ணுன்னா, விவசாயத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க, நல்ல விவசாயமும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 18-ஆம் படி கருப்பு. இந்த 18-ஆம் படி கருப்பில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சம்பா ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப நடைய கிளப்பிடுவாங்க அட்டாவட்டிக்கு. இந்த வீடியோ நான் எதுக்காண்டி எடுத்தேன்னா, இந்த அட்டாவட்டி மக்களை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் இந்த திருவிழா பற்றியும் இந்த வினோதமான திருவிழா பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது, ஸோ அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் தான். ஆனால் இதை வந்து முழுசாக எடுக்க முடியாது, இந்த கோயில் வீடு பக்கத்துலேயே நம்மளை விட மாட்டாங்க சில நேரத்துலலாம். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து முதல் நாள் திருவிழா தான். முதல் நாள் திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்து எடுக்கிறதுக்காண்டி அலர்வியல் வந்து தீர்த்து தொட்டியில் தீர்த்து எடுத்துகிட்டு ரிட்டன் போகிறது. இது ஃபஸ்ட் நாள் ஃபெஸ்டிவலு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து
சாமக்கரைன்னு சொல்லி மதுரை போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்கலரின்னு சொல்லிட்டு காட்டில் போய் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு இன்னொரு நாள் வந்து குதிரை எடுப்பாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கலரின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் போடுவேன். போடுறப்ப அப்போது எங்கள் அம்மா எங்கள் ஆயா அவங்கெல்லாம் வந்து அந்த திருவிழா பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் வர 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 பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காகும். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா சின்னக்காமன் வகையறா அவங்களோட திருவிழா 33 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா முதல் நாள் தீர்த்த தொட்டி போயிட்டு வந்தாங்களே தீர்த்த தொட்டி வந்து அந்த வீடியோ இது. நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து காட்டுக்கறி குதிரை எடுப்பு வீட்டுக்கறி எல்லாமே வரும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.